காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களே, உறவுக்கு உயிர் கொடுத்த அன்னை மரியாள் என்ற சிந்தனைகளை சிந்தித்து இன்றைய நாளில் வெளிநாடு வாழ் மக்களுக்காக வேலை நிமித்தம் வெளி ஊரிலே தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து வேலை செய்கிற ஊரவருக்காக இந்த நாளில் சிறப்பாக சுபிக்க இருக்கிறோம். நம்முடைய தாய் அன்னை மரியாள் உறவுக்கு உயிர் கொடுத்தவர், உறவு வாழ்வை வாழ்க்கை ஆக்கியவர். இந்த நாள்ல நாம் ஒவ்வொருவருமே உறவுக்கு உயிர் கொடுக்கிற மக்களாக அன்னையை போல வாழ சுபிக்க இருக்கிறோம். உறவுக்கு உயிர் கொடுத்தவளே வாழ்க, இயேசுவின் தாயே அன்னை மரியே வாழ்க என்று அன்னையை போற்றலாமா? உறவுக்கு உயிர் கொடுத்தவளே வாழ்க, இயேசுவின் தாய் அன்னை மரியே வாழ்க வாழ்க. லூக்கா நற்செய்தி 1:39. மரியா புறப்பட்டு யூதயமலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். உறவுக்கு உயிர் கொடுத்த அன்னை மரியாள் என்பதுதான் இன்று நாம் சிந்திக்கிற மைய சிந்தனை. அன்புக்குரியவர்களே, வாழ்வுக்கு மற்றொரு பெயர் உறவு. இந்த உறவு மனித சந்திப்புகளில் ஊற்றெடுக்கிறது, உருவாகிறது, நிறைவு பெறுகிறது. மனித சந்திப்புகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சக்தி இருக்கிறது. உடைந்த உள்ளங்கள் குணமடைந்து வலிமை பெறுவதும் இந்த சந்திப்புகளால் தான். உற்சாகம் இழந்து நடைப்பிடங்களாக வாழும் மனிதர்கள் உற்சாகம் பெற்று நம்பிக்கையோடு வாழ்வை தொடர்வதும் இந்த சந்திப்புகளால் தான். அது குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், அரசியல் வாழ்வாக இருந்தாலும் சரி, அத்தனை பரிணாமங்களிலும் சந்திப்பே வாழ்வை உருவாக்குகிறது. ஆனால் நாம் பார்க்கிறோம், இத்தகைய சந்திப்புகள் சில சமயங்களிலே உறவை சீர்குலைக்கக்கூடிய, வாழ்வை சீர்குலைக்கக்கூடிய அழிவின் ஊற்றாக அமைந்து விடுகிறது. ஜெர்மனியிலே ஜெர்மனி பத்திரிகையாளர்கள் ஜெர்மனியர்கள் அதிகமாக சண்டை போட்டக்கூடிய நாள் எது என்று ஆய்வு செய்தார்கள். அந்த நாள் கிறிஸ்துமஸ் நாள் என்று கணிக்கப்பட்டது. அதை கேட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அதுக்கான அந்த காரணத்தை கேட்ட பொழுது, ஜெர்மனியிலே படிப்பின் காரணமாக, பணியின் காரணமாக பல்வேறு இடங்களிலே வாழக்கூடிய குழந்தைகள் தங்கள் பெற்றோருடைய வீட்டுக்கு வரும் ஒரே நாள் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒன்று சேருகிற பொழுது ஒவ்வொருவருமே தம்மை மையப்படுத்துவதால் ஒவ்வொருவோடு ஒப்பிட்டு பேசுகிற பொழுது அங்கே அந்த உறவு சண்டையிலே முடிந்து விடுகிறது என்ற உண்மையானது வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது. நமக்குள்ள இது நம்ம எல்லோருக்குமே பொருந்தும். இன்று திருவிழா கொண்டாட்டங்கள், திருமணம், அந்த நம்முடைய குடும்பம் நடக்கக்கூடிய மங்களகரமான நிகழ்வுகள், பல நேரங்களில் நம்முடைய சந்திப்புகள் சண்டை சச்சரவுகளாக முடிந்து விடுவதை பார்க்கிறோம். சந்திப்புகள் அழிவின் இருப்பிடமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்று நான் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே மரியாள் இறை செய்தியை கேட்டவுடனே தன்னுடைய உறவுகளாக எலிசபெத் மாலை சந்திக்க ஏறக்குறைய 90 மைல் தூரம் நடைபயணமாக அந்த ஐன்கரி அந்த ஊரிலே சென்று அங்கே தன்னுடைய உறவை வலுப்படுத்திக் கொள்கிறார். விரைந்து சென்று, அதாவது இறை வெளிப்பாட்டுக்கு பணிந்து மிகுந்த ஆர்வத்தோடு அன்னை மரியாள் இந்த செயலை செய்ததாக நாம் இன்று வாசிக்க கேட்டோம். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை அன்புக்குரியவளே, அன்னை மரியாளிடம் இருந்த அந்த ஆர்வம் நமக்கு இருக்கிறதா? நாம் ஒவ்வொருவருமே உறவுக்கு உயிர் கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா? இது இந்த நாள்ல நம் ஒவ்வொருவருமே உறவுக்கு உயிர் கொடுக்கிற பிள்ளைகளாக, அன்னை மரியாளை போல உறவை வலுப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் இந்த நாளில் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். இது நாளிலே நவநாளின் 9வது நாளாக இன்று நாம் அனைவரும் கரம் குவித்து அன்னையினுடைய அந்த நவநாள் ஜெபத்தை சொல்லலாமா?
ஒன்பதாம் நாள் நவநாள் ஜெபம். ஆரோக்கிய அன்னையே, இறைவனின் தாயான உம்மை வாழ்த்துகின்றோம். இறைவனின் புகழ்வாடும் படைப்பு பொருட்கள் அனைத்தும் உம்மை வாழ்த்தும்படியாக அழைக்கின்றோம். கடவுளின் படைப்புகளே, ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள். வானக அரசியை புகழ்ந்து பாடுங்கள். விண்ணகத்தில் உள்ள புனிதர்களே, ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள். பகலோனே, நிலவே, கிரிவனுக்கு அடுத்தபடி விண்ணக அரசியை புகழ்ந்து பாடுங்கள். வானகத்தில் ஒழுகின்ற விண்மீன்களே, கிறிஸ்து மீட்பருக்கு அடுத்தபடி ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள். மலையே, பனியே, விண்ணக அரசியை புகழ்ந்து பாடுங்கள். மலைகளே, குன்றுகளே, பள்ளத்தாக்குகளே, இறைமகனுக்கு அடுத்தபடி ஆரோக்கிய அன்னையை புகழ்ந்து பாடுங்கள். இருளே, ஒளியே, ஆரோக்கிய அன்னையை வாழ்த்துங்கள். மேகங்களே, மின்னல்களே, ஆரோக்கிய அன்னையை புகழ்ந்து பாடுங்கள். பூமிதனில் விளைச்சல்களே, ஆண்டவராக இயேசுவுக்கு அடுத்தபடி ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள். சுனைகளே, மலை அருவிகளே, நதிகளே, ஆரோக்கிய அன்னையை புகழ்ந்து பாடுங்கள். கடலே, கடல்வாழ் உயிர்களே, நன்மைகளுக்கெல்லாம் ஊற்றாகி ஆண்டவருக்கு அடுத்தபடி ஆரோக்கிய அன்னையை போற்றுங்கள். வானத்து பறவைகளே, தரைவாழ் உயிரினங்களே, ஆரோக்கிய அன்னையை புகழ்ந்து பாடுங்கள். ஆரோக்கிய தாயே, உலகமெல்லாம் புகழ்பாடும் உம் மக்களின் மன்றாட்டுகளை அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் என்றென்றும் உம்மை எங்கள் தாயாக அன்பு செய்வோம். நாங்கள் ஆன்ம உடல் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இறைவனின் அன்பில் நினைத்து புனிதர்களாக வாழ்ந்திட எங்களுக்கு உம் திருமைந்தின் வழியாக விண்ணக தந்தையிடம் மன்றாடுவீராக. ஆமேன். உறவுக்கு உயிர் கொடுத்தவள் அன்னை மரியாள். இயேசுவின் தாய் அன்னை மரியே, எங்கள் உறவுக்கு உயிர் கொடுத்தீரே. இந்த உலகனை காத்து நின்றீரே. குறைவென்று வந்து நின்றோரை தினம் குறை தீர்க்கும் உந்தன் கருணை அம்மா. மண்ணி மாந்தர் உன் புகழ் பாட, தாய் மனம் கொண்ட தாய்மறி நீரே. மாமரியே, மாதாவே, நீ வாழ்க, நீ வாழ்க. உறவுக்கு உயிர் எடுக்கிற மக்களாக அன்னையை போல வாழ அன்னை வழியாக ஜெபிப்போம். உலகினை காத்து நின்றீரே. இயேசுவின் தாய் அன்னை மரியே. அம்மா, இந்த நாளிலே வெளிநாடுகளில் தன்னுடைய குடும்பத்திற்காக பல்வேறு தியாகங்கள் செய்து வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வேலை செய்ய ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். அம்மா, தனிமையில் இருக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்கம்மா. தன்னுடைய குடும்பத்திற்காக பல தியாகங்கள் செய்து வருட கணக்கா தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மனைவியை, கணவரை பிரிந்து குடும்பத்திற்காக தியாகம் செய்கின்ற குடும்பங்களை ஆசுவதிங்கம்மா. ஆசுவாத்தா நிரப்புங்கம்மா. வேலை நிமித்தமா வெளி இடங்கள்ல வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசுவதிங்கம்மா. அம்மா, இவள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இந்த வேலையை செய்யணும். இவள் பிரயாணம் செய்கிறப்ப எந்த விதமான ஆபத்து விபத்து இல்லாம அம்மா இவளை வழி நடத்துங்கம்மா. உறவுக்கு உயிர் கொடுத்த தாயே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நாங்களும் உறவுக்கு உயிர் எடுக்கிற பிள்ளைகளாக எங்களை மாத்துங்கம்மா. உம்முடைய வழியில எங்களை அரவணைத்து எங்களை வழி நடத்துங்கம்மா. ஜெபிக்கலாமா? குறைவென்று வந்து நின்றோரை தீனம் குறை தீர்க்கும் முந்தன் கருணையம்மா. மண்ணின் மாத உன் புகழ் பாட, தாய் மனம் கொண்ட தாய் மறி நீரை. மாமரியே, மாதாவே, நீ வாழ்க. இயேசுவின் தாய் அன்னை மரியே, எங்கள் உறவுக்கு உயிர் கொடுத்தீரே. இந்த உலகத்தை காத்து நின்றீரே. அம்மா, இனி கைவிட்டுறாதீங்கம்மா. இனி வழி நடத்துங்கம்மா. அம்மா, வெளி இடங்களில் வேலை செய்கிற, வெளி நாடுகளில் வேலை செய்கிற எங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? அம்மா, குடும்பத்தை பிரிந்து குடும்பத்தினுடைய நிலைக்காக, குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்காக அம்மா நான் இருக்கிறேன். நான் இங்கே வேலை செஞ்சாதான் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க முடியும். நான் இங்கே வேலை செஞ்சாதான் என்னுடைய குடும்பத்தை வழி நடத்த முடியும்.
அம்மா கடன் பிரச்சனை, என்ன செய்ய தெரியல, வேலை செய்யறப்ப பல விதமான வியாதிகள், அம்மா என்ன பண்ண தெரியல, அம்மா என்ன நீங்க வழி நடத்துங்கம்மா, என்னை கைவிட்டுறாதீங்கம்மா, உம்முடைய வழியில என்ன வழி நடத்துங்கம்மா. இந்த நாள்ல நம்முடைய குடும்பங்கள்ல உறவுக்கு உயிர் கொடுக்கிற பிள்ளைகளாக வாழவும், வெளிநாடு வாழ்கிற ஒவ்வொருவரையும், வெளி இடங்களில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் அன்னையின் அரவணைப்பை ஒப்பு கொடுத்து சிறப்பாக சிப்பிக்கலாமா. அருள் நிறைந்த மரியை வாழ்க. கர்த்தர் உம்முடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருமயத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அச்சிஷ்ட மரியாயி சர்வேஸ்வருடைய மாதாவின் பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன். எல்லாமே இறக்குமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.